வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி ஆகாஷ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு ஃப்ளிப் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் ஈவெண்ட் வந்து பார்த்தா வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. அந்த மிஷின்ஸை எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் மந்த் 1st வரைக்கும் வந்து போனால் அந்த ஃப்ளிப் ஃபன் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் வந்து இருக்க போகுது. இதில் வந்துன்னா ஒரு 3 விஷயம் வந்து போனால் அந்த பேனர்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த இதை வந்து நான் படித்து பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தேவை. அந்த டோக்கன் வந்து நான் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளிப் பண்ணணும். ஒரு பீஸாக நம்ம வந்து பார்த்தா ஃப்ளிப் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த 3 பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரொம்ப ரேராக ரிவார்டு காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த P90 கன் கிரியேட் 3 காமிச்சிருக்காங்க. மற்றபடி உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ப்ளேனோ அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணி உள்ளார போயிடலாம். உள்ளார போனோடனே லோட் ஆகுது. லோட் ஆனோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் இமேஜ் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு இமேஜ் மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான் அந்த இது போல் ஃப்ளிப்பு போல். ஸோ இங்கிட்ட வந்து பார்த்தா டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெய்லி 4 மணிக்கு விடிய காலைல 4 மணிக்கு இந்த இது ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 டோக்கன் வந்து தான் தராங்க. அந்த ஃப்ளிப்பும் வந்து போனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டோக்கன்ஸ் வந்து போனால் 8 டோக்கன்ஸ் தராங்க. அந்த டோக்கன்ஸ் எப்படி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம். ஸோ டெய்லி மிஷின்ஸ் அப்படி தான் இருக்குது. டெய்லி டாஸ்க் தான். டெய்லி லாகின் பண்ணுறது மூலியமாக ஒரு டோக்கன் தான் தராங்க. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணோம்னா 2 டோக்கனும், 3 பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில் பண்ணோம்னா அதுக்கு 2 டோக்கனும், போயா 3 வாட்டி. ஸோ 3 வாட்டி போயா அடித்தோம்னா அதுக்கு 3 டோக்கனும் தான் தராங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு வந்துன்னா மொத்தம் அப்படி இப்படின்னு ஒரு 8 டோக்கன் வந்து தராங்க. அதோட கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸும் காமிச்சிருக்காங்க. மொத்தம் 18 ஃப்ளிப்பு நம்ம வந்து போனால் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜ் தான் இப்போ இருக்குது. 2x1 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் 2 இமேஜ் இருக்கும். 2 இமேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 18 ஃப்ளிப்பு இருக்கும். 18 டோக்கன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டே முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துனா 3 ஃப்ளிப்பு எடுத்தோம். 3 பீசஸ் வந்து போனால் ஓப்பன் பண்ணிட்டோம்னா 3 பெட் ஃபுட்டும், 6 ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கோல்டு ராயில் வச்சிடும். 9 பீஸை வந்து பண்ணால் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா 1 டைமண்ட் ராயில் வச்சிடும். 12 பீஸை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் 300 தராங்க. அதுக்கப்புறம் 15 இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா 3 அந்த சப்ளை கிரியேட் தராங்க. 18 நம்ம வந்து பார்த்திங்கன்னா 18 பீஸையும் 2 ஃபோட்டோவுமே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 3 கன் கிரியேட் வந்து நான் தந்திருக்காங்க. அந்த ரிபில் அகாடமி அப்படிங்கிற அந்த P90 கன் கிரியேட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டாஸ்க்கும் ஒரு மேட்சும் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 3 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஃப்ளிப்பையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 9 பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது தான். நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஒன்று இருக்குது. 2nd பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே வரிசையாகவே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃப்ளிப்பானம் எடுத்து ஓப்பன் பண்ணி தான் பாருங்கள். இப்போ நான் 3 பீஸ் வந்து பண்ணால் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெட் ஃபுட் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துக்க வேண்டியதான். நமக்கு சி வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணிவிடணும். உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி அதில் என்ன ரிவார்ட்ஸ் தராங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட ஃபேஸ்புக் இல்லாதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணி என்ன ரிவார்டு தராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஈஸியான இவன் தான். டெய்லி டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி 8 டோக்கன் எடுத்து இந்த பீசஸ் அந்த ஃபோட்டோக்கான பீசஸ்லாம் ஓப்பன் பண்ணணும். அது ஜஸ்ட்டு 18 பீஸ் தான் இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி 18 பீஸ் அந்த 2 ஃபோட்டோவையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எல்லா ரிவார்டுமே வந்து கிடச்சிரும். ஸோ ஓரளவுக்கு ஒரு டைமண்ட் ராயல் வச்சர் ஒர்த்து. அவர் 3 கன் கிரியேட் வந்து கொடுக்குறாங்க. P90 கன் கிரியேட்டு எடுக்காதவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மேலும் இந்த ஈவெண்ட்டை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இந்த ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா. இதே போல் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் டுடே நைட் அப்டேட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு இந்த வீடியோக்கு எப்பவும் போல் ஒரு லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.